வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. சிவாஜியின் சாதனை சிகரங்கள். நடிகர் திலகத்தின் 1964 வருட திரைப்பட சாதனைகள். இந்த ஆண்டு மீண்டும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மறக்க முடியாத ஆண்டு. நடிகர் திலகத்தின் வெளிவந்த படங்கள் 7. அவற்றில் 70 நாட்களை கடந்த படங்கள் 6. 100 நாட்களை கடந்த படங்கள் 5. முதன் முதலாக சென்னையில் ஒரே வருடத்தில் ஒரே நடிகரின் 5 படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடிய சாதனையை செய்தது நடிகர் திலகத்தின் படங்கள்தான். அது மட்டுமல்ல, 5 படங்களும் சென்னையில் 15 திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடிய முதன் சாதனை இன்று வரை முறியடிக்கப்படாத ஒன்றாகும். கர்ணன் 14/1/1964, சென்னை சாந்தி பிரபாத் சயானி. பச்சை விளக்கு 3/4/1964, சென்னை வெலிங்டன் ராக்ஷி மகாராணி. கை கொடுத்த தெய்வம் 18/7/1964, சென்னை மிட்லன் பிரபாத் சரஸ்வதி ராம். புதிய பறவை 12/9/1964, சென்னை பாரகன். நவராத்திரி 3/11/1964, சென்னை மெட்லான் மகாராணி உமா ராம். 1963 வெளியாகி 1964 ஆண்டு சென்னை காசினோவில் 100 நாட்களை கடந்த அன்னை இல்லத்தையும் சேர்த்தால் 6 படங்கள் 16 திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்தது. முதன்முதலாக சிவாஜி பிலிம்ஸ் தயாரித்த தமிழ் படம் புதிய பறவை. முதன் முதலாக ஒரு பாடலுக்கு 100க்கும் மேற்பட்ட இசை கருவிகள் பயன்படுத்தப்பட்டது நடிகர் திலகத்தின் படத்திற்குத்தான். பாடல் எங்கே நிம்மதி படம் புதிய பறவை. மதுரையில் ஆசியாவின் மிகப்பெரிய திரையரங்குமான தங்கத்தில் 100 நாட்களை கடந்த படம் கர்ணன். முதன் முதலாக தங்கத்தில் ஒரு நாயக நடிகரின் 3 படங்கள் 100 நாட்களை கடக்கும் சாதனையை நிகழ்த்தியதும் நடிகர் திலகம்தான். அவை பராசக்தி 112 நாட்கள், படிக்காத மேதை 116 நாட்கள், கர்ணன் 108 நாட்கள். இன்று வரை இது யாராலும் முறியடிக்கப்படாத சாதனையாகும். மதுரை தங்கத்தில் கர்ணன் 108 நாட்களில் பெற்ற வசூல் 1,98,102.99 ரூபாய். ஒரு இடைவெளிக்கு பின் மீண்டும் மதுரையில் வெளியிடப்பட்ட போது கர்ணன் செய்த சாதனைகள். வெளியான நாள் 23/11/1978. அரங்கம் மீனாட்சி, தொடர்ந்து அரங்கு நிறைந்த காட்சிகள் 50. இது ஒரு சாதனையாகும். ஓடிய நாட்கள் 22. மொத்த வசூல் 93,280.55 ரூபாய். ஷிப்டிங்கில் ஓடிய நாட்கள் 50. சென்னையில் ஷிப்டிங்கில் ஓடிய நாட்கள் 100. முதன் முதலாக மதுரையில் ஒரு புதிய படம் போல ரசிகர் மன்ற டோக்கன் மூலமாக டிக்கெட் விற்கப்பட்டது இந்த படத்திற்குத்தான். மீண்டும் மதுரையில் 3/3/2005 அன்று சென்ட்ரல் திரையரங்கில் வெளியிடப்பட்ட போது ஓடிய நாட்கள் 14. பழைய படங்கள் மறு வெளியீடு என்பதே அரிதாகி போன இந்த காலகட்டத்திலே இது ஒரு சாதனை. முதன் முதலாக 12 வருட இடைவெளியில் 100 படங்களில் அதுவும் நாயகனாகவே நடித்த ஒரே நடிகர் நடிகர் திலகம்தான். 1952 தீபாவளி பராசக்தி, 1964 தீபாவளி நவராத்திரி. முதன் முதலாக இந்திய திரையுலகில் ஒரு நாயகன் ஒரு திரைப்படத்தில் 9 வேடங்கள் ஏற்று நடித்த சாதனையை செய்தது நடிகர் திலகம்தான். படம் நவராத்திரி. 9 வேடங்களில் சிறந்த 3 தேர்ந்தெடுக்குமாறு மக்களுக்கு ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டு ஆர்வத்துடன் மக்கள் பங்கு பெற அவர்களில் வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதும் முதன் முதலாக நடிகர் திலகத்தின் நவராத்திரி படத்தின் மூலமாகத்தான்.